அம்மா எப்பதா வரும்? இப்ப வந்துரும். கேக்குறே இல்லம்மா எப்ப வரும்? சொன்னல்ல கொஞ்ச தூரத்துல வந்துரும். இந்தா வந்துருச்சு உன் கிணறு. அம்மா நான் இத கேக்கல. நம்ம வீட்டு குழாயில இருந்து எப்ப தண்ணி வரும்? குழாயில இருந்து தண்ணி? ஏய் குட்டிமா சீக்கிரமே தண்ணி வந்துடும். ஜல் ஜீவன் மிஷனை ஆரம்பிச்சிட்டாங்க. நாம ஒரு அடி எடுத்து வச்சா நமக்கு உதவ அரசாங்கம் 10 அடி முன்னுக்கு வராங்க. உண்மையாவா? வாயில சக்கரை தான் போடணும். சக்கரை கிடையாதுமா சுத்தமான தண்ணி. 2024 க்குள் 19 கோடி வீட்டிற்கும் போய் சேர போகிறது சுத்தமான தண்ணீர். ஹர் ஹர் ஜல் ஜல் ஜீவன் மிஷன் இந்திய அரசின் ஜல் சக்தி அமைச்சகம். வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக சங்கர். நான் தனியறையில் இருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை. நீங்கள் அனைவரும் கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும். தலைப்புச் செய்திகள். கொரோனா தடுப்பூசி செலுத்துவதில் இந்தியா புதிய சாதனையை படைத்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி மகிழ்ச்சி. கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட தொழில்துறைகளுக்கு 110,000 கோடி ரூபாய் கடன் உத்தரவாத திட்டம். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு. தமிழகத்திற்கான தடுப்பூசி ஒதுக்கீட்டை உயர்த்தி வழங்க வேண்டும். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சருக்கு முதலமைச்சர் கடிதம். தமிழகத்தில் ஆகஸ்ட் 1 தேதிக்கு பிறகே கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை. உயர்கல்வித்துறை அமைச்சர் க. பொன்முடி பேட்டி. ஸ்வீடன் நாடாளுமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பில் தோல்வி அடைந்ததால் அந்நாட்டு பிரதமர் ஸ்டீஃபன் லாஃபன் ராஜினாமா. ஒரு நாள் மற்றும் 20 ஓவர் போட்டித் தொடர் கொழும்பு சென்றடைந்தது. ஷிகர் தவான் தலைமையிலான இந்திய கிரிக்கெட் அணி. விரிவான செய்திகள். கொரோனா தடுப்பூசி செலுத்துவதில் இந்தியா புதிய சாதனையை படைத்துள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தடுப்பூசி செலுத்துவதில் அமெரிக்காவை இந்தியா கடந்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். தேசிய தடுப்பூசி இயக்கத்தின் கீழ் இதுவரை 32,36,00,000 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளதை பிரதமர் ட்விட்டர் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். இந்த சாதனை மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். அமெரிக்காவை விட இந்தியாவில் 33,00,000 தடுப்பூசிகள் அதிகமாக செலுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்திய தடுப்பூசி இயக்கத்தில் இது குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் என்று கூறியுள்ள பிரதமர், அனைவருக்கும் இலவச தடுப்பூசி என்ற இலக்கை இந்தியா விரைவாக எட்டும் என்றும், தடுப்பூசி செலுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ள அனைவருக்கும் தமது பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறியுள்ளார். கொரோனா சூழலால் பாதிக்கப்பட்ட தொழில்துறைகளுக்கு 110,000 கோடி ரூபாய் கடன் உத்தரவாத திட்டத்தை மத்திய அரசு அறிவித்துள்ளது. தில்லியில் இன்று நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், 8 பொருளாதார நிவாரண திட்டங்களை அறிவிப்பதாக தெரிவித்தார். அதில் 4 திட்டங்கள் முற்றிலும் புதியவை என்றும், 1 சுகாதார உட்கட்டமைப்பு சம்பந்தப்பட்டது எனவும் அவர் கூறினார். கொரோனாவால் பாதிக்கப்பட்ட துறைகளுக்கு அதிக நிதியுதவி அளிக்க முடிவு செய்துள்ளதாக தெரிவித்த அமைச்சர் நிர்மலா சீதாராமன், சுகாதாரத்துறை உட்கட்டமைப்பு வசதிகளுக்கு மட்டும் 50,000 கோடி ரூபாய் கடன் உத்தரவாதம் அளிக்கப்படும் என்றார். மருத்துவமனைகள் உள்ளிட்ட உள்கட்டமைப்பு வசதிகளை அமைக்க 100 கோடி ரூபாய் வரை கடன் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். 7.95% வட்டியில் 3 ஆண்டுகளுக்கு இந்த கடன் வசதி அமலில் இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். பிற துறைகளுக்கான கடனுக்கு வட்டி 8.25% இருக்கும் என்றும் அவர் கூறினார். மற்ற துறைகளுக்கு 60,000 கோடி ரூபாய் கடன் உத்தரவாதம் அளிக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். அவசர கால கடன் வசதியாக தொழில்துறையைச் சேர்ந்தவர்களுக்கு கடன் வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். அரசு உத்தரவாதத்துடன் வங்கிகள் மூலமும் தொழில்துறைக்கு கடனுதவி வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். சுற்றுலாத்துறையை ஊக்குவிக்க சுற்றுலா பயணிகளுக்கு சலுகை அளிக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார்.
அதன்படி சர்வதேச விமானப் போக்குவரத்து இயல்பு நிலைக்கு திரும்பியவுடன் இந்தியாவுக்கு வரும் முதல் 5 லட்சம் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு இலவச விசா அளிக்கப்படும் என்று நிர்மலா சீதாராமன் கூறினார். So we hope to cover 25 lakh, the smallest of small MFI clients, which means MFIs are normally widely spread in the hinterland, which is really the smallest, towns, very small towns, and therefore we want to reach out to them, and that is best done through the MFI, and that is why we've taken this route. So there will obviously will be a joint lending group kind of a framework wherein the NBFC, which has a link with them, the MFI, will all be in the loop. But that is how we expect to reach the smallest of small borrowers. They could borrow it for any one of the purposes for which they would like to take money from the MFI. உத்தரப்பிரதேச மாநிலம் சென்றுள்ள குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் கான்பூரிலிருந்து மாநில தலைநகர் லக்னோவுக்கு ரயில் மூலம் இன்று சென்றடைந்தார். குடியரசுத் தலைவருக்கான சிறப்பு ரயில் மூலம் உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கு 5 நாள் பயணமாக ராம்நாத் கோவிந்த் சென்றுள்ளார். தாம் பிறந்த ஊரான கான்பூர் மாவட்டத்தில் உள்ள பிரவுங்க் என்ற இடத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவர் பேசினார். ஊரகப் பகுதி பின்னணியில் பிறந்த தாம் அரசியல் அமைப்பின் உயர் பதவிக்கு வருவோம் என்று நினைக்கவில்லை என்று குறிப்பிட்ட அவர் ஜனநாயகம் இதற்கான வாய்ப்பை அளித்துள்ளதாக தெரிவித்தார். தில்லி முதல் கான்பூர் வரை ரயிலில் பயணம் மேற்கொண்டது குறித்து குறிப்பிட்ட அவர் இந்த பயணத்தின் மூலம் ரயில்வே துறையின் வளர்ச்சியை அறிய வாய்ப்பு ஏற்பட்டதாக கூறினார். இந்த வழித்தடத்தில் சரக்கு முனையம் தொடங்கப்பட்டது நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் தெரிவித்தார். தமது பள்ளி வாழ்க்கை குறித்து நினைவு கூர்ந்த குடியரசுத் தலைவர் சமூக வளர்ச்சிக்கு கல்வி சிறந்த வழியாக திகழ்கிறது என்றார். அதனைத் தொடர்ந்து லக்னோ சென்றடைந்துள்ள அவர் ஆளுநர் மாளிகையில் தங்குகிறார். லக்னோவில் அம்பேத்கர் கலாச்சார மையத்தின் கட்டுமானப் பணிகளுக்கு நாளை அவர் அடிக்கல் நாட்டுகிறார். அதைத் தொடர்ந்து நாளை விமானம் மூலம் குடியரசுத் தலைவர் தில்லி திரும்புகிறார். டெல்டா பிளஸ் வகை கொரோனா தொற்று பாதிப்பு கவலை அளிக்கக்கூடியதாக உள்ளது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் கூறியுள்ளார். அமைச்சர்கள் குழுவின் 29வது கூட்டத்தில் இன்று கலந்து கொண்டு பேசிய அவர் இந்த புதிய வகை கொரோனா தொற்று தொடர்பாக 12 மாநிலங்களில் சிறப்பு கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறினார். இதன் தீவிரத்தன்மை குறித்தும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பது குறித்தும் விஞ்ஞானிகள் தொடர்ந்து ஆய்வு செய்து வருவதாக அவர் கூறினார். நாட்டில் கொரோனா தொற்று தொடர்ந்து குறைந்து வருவதாகவும் 14 மாநிலங்களில் 10 லட்சம் பேரில் 100க்கும் குறைவானவர்களுக்கே பாதிப்பு உறுதி செய்யப்படுவதாக அவர் கூறினார். Till now we have had a total of 40,845 cases in the country, out of which 31,344 are basically rhinocerebral in nature. Those 3,129 patients because of this, and in these cases those with history of COVID are 34,940, that's about 85.5%. Those having taken steroids, the history is of 21,523 patients, that's about 52%. In 45 to 60, that's about 17,464 cases, almost 40%. And then the rest, less greater than 60 years of age, 10,082 cases. இந்த கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் ஹர்தீப் சிங் பூரி, மன்சுக் மாண்டவியா, அஸ்வினி குமார் சௌபே உள்ளிட்டோரும் நிதி ஆயோக் உறுப்பினர் வி கே பால், சுகாதாரத்துறை செயலாளர் ராஜேஷ் பூஷன் உள்ளிட்ட அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். லடாக் பகுதி யூனியன் பிரதேசமாக அறிவிக்கப்பட்ட பின்னர் தீவிரவாதம் குறைந்து வளர்ச்சி அதிகரித்துள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். 3 நாள் பயணமாக லடாக் சென்றுள்ள அவர் நாடு முழுவதும் 8 மாநிலங்களில் எல்லைச் சாலை அமைப்பு சார்பில் கட்டப்பட்ட 62 மேம்பாலங்களை காணொலி வாயிலாக இன்று திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர் லடாக்கில் ராணுவம், துணை ராணுவப் படையினர் மற்றும் உள்ளூர் காவல்துறையினர் இடையே பரஸ்பர ஒருங்கிணைப்பு அதிகமாக உள்ளது என்று கூறினார். லடாக்கை யூனியன் பிரதேசமாக அறிவித்தபோது அதை அப்போது பலர் சந்தேகித்ததாக அமைச்சர் தெரிவித்தார். அரசியல் நடவடிக்கைகள் விரைவில் லடாக்கில் தொடங்கும் என்று அவர் உறுதியளித்தார்.
தீவிரவாதிகள் வன்முறையை கைவிட்டு அமைதி பாதைக்கு திரும்ப விரும்பினால் உரிய வாய்ப்பு வழங்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். दो साल पहले का ऐतिहासिक फैसला किया है, जम्मू काश्मीर भी यूनियन टेरिटरी बन गया, लद्दाख भी अलग से यूनियन टेरिटरी बना है। अब यह यूनियन टेरिटरी बनाने की जरूरत क्यों पड़ी? बहुत सारे कारण हो सकते हैं, लेकिन प्रमुख रूप से दो कारण, आतंकवाद और सोशियो इकोनॉमिक डेवलपमेंट का अभाव, दो प्रमुख चीजें। चाहे सेंट्रल गवर्नमेंट का जितना भी असिस्टेंस मिल जाए और जिस हद तक सोशियो इकोनॉमिक डेवलपमेंट होना चाहिए था नहीं हो पाता। இதில் 11 பாலங்கள் லடாக் பகுதியிலும் 4 பாலங்கள் ஜம்மு காஷ்மீரிலும் கட்டப்பட்டுள்ளன. அதிநவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி கட்டப்பட்டுள்ள இந்த மேம்பாலங்கள் மூலம் டேங்கர்கள் மற்றும் கனரக வாகனங்கள் செல்ல முடியும். பாதுகாப்பு படையினர் மட்டுமின்றி எல்லைப்பகுதி கிராமங்களில் வசிக்கும் மக்களும் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்ல இந்த பாலம் உதவும் என்று பாதுகாப்பு படையினர் தெரிவித்துள்ளனர். வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் இன்று இத்தாலி செல்கிறார். கிரீஸ் மற்றும் இத்தாலி நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டுள்ள அவர் முதல் கட்டமாக கிரீஸ் சென்றார். அங்கு அந்நாட்டின் வெளியுறவு அமைச்சர் உள்ளிட்டோருடன் அவர் பேச்சு நடத்தினார். இந்நிலையில் தமது பயணத்தின் அடுத்த கட்டமாக இன்று இத்தாலி செல்லும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் G20 நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் பங்கேற்கிறார். மறைந்த முன்னாள் பிரதமர் பி வி நரசிம்மராவின் 100வது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதை முன்னிட்டு குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு விடுத்துள்ள செய்தியில் சிறந்த நிர்வாகியாகவும் தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைவராகவும் நரசிம்மராவ் திகழ்ந்தார் என்று குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் பொருளாதார சீர்திருத்தங்களுக்கு முக்கிய பங்கை அவர் ஆற்றியதாகவும் குடியரசுத் துணைத் தலைவர் தெரிவித்துள்ளார். தேசத்திற்காக அவர் ஆற்றிய பணிகளுக்காக மக்கள் என்றென்றும் அவரை நினைவு கூர்வார்கள் என்றும் வெங்கையா நாயுடு குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி விடுத்துள்ள செய்தியில் தேசத்தின் வளர்ச்சிக்கு நரசிம்மராவ் மிகப்பெரிய பங்காற்றியுள்ளதாக தெரிவித்துள்ளார். அறிவார்ந்த தலைவராக நரசிம்மராவ் விளங்கியதாக குறிப்பிட்டுள்ள பிரதமர் அவரை பற்றி கடந்த ஆண்டு ஜூன் மாதம் மனதின் குரல் உரை நிகழ்ச்சியில் தாம் குறிப்பிட்டதையும் பிரதமர் பகிர்ந்துள்ளார். தெலுங்கானா மாநில தலைநகர் ஹைதராபாத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தெலுங்கானா மாநில ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் நரசிம்மராவின் நூற்றாண்டை நினைவு கூறும் வகையில் அவரது முழு உருவச் சிலையை திறந்து வைத்தார். இந்த விழாவில் முதலமைச்சர் சந்திரசேகர ராவ் மற்றும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் அரசு உயர் அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்தியாவில் செயல்படும் மின் வணிக நிறுவனங்கள் நாட்டின் சட்டங்களை முறையாக பின்பற்ற வேண்டும் என்று மத்திய வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயல் கூறினார். இது தொடர்பாக காணொலி வாயிலான கருத்தரங்கு ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர் பல இ காமர்ஸ் நிறுவனங்கள் சட்டங்களை முறையாக பின்பற்றவில்லை என்றார். இந்த நிறுவனங்களின் செயல்பாடுகள் நுகர்வோர் நலனுக்கு எதிராக அமைந்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். இதன் காரணமாகவே இ காமர்ஸ் நிறுவனங்கள் தொடர்பாக வரைவு சட்டம் ஒன்றை மத்திய அரசு அண்மையில் உருவாக்கியதாகவும் அவர் தெரிவித்தார். இதை செயல்படுத்துவதன் மூலம் நுகர்வோரின் நலம் பாதுகாக்கப்படும் என்று அவர் கூறினார். இந்தியாவின் சந்தை மிகப்பெரியது என்றும் இதில் பல நிறுவனங்கள் பங்கேற்க வாய்ப்புள்ளதாகவும் அமைச்சர் பியூஷ் கோயல் கூறினார். உலக அளவில் மிகச்சிறந்த 100 மருத்துவக் கல்லூரிகளுக்குள் இந்தியாவைச் சேர்ந்த 6 மருத்துவக் கல்லூரிகள் இடம்பெற்றுள்ளதற்கு தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் பெருமிதம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ட்விட்டரில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் தில்லி எய்ம்ஸ் 23வது இடத்தையும் புனே AFNC 34வது இடத்தையும் பெற்றுள்ளதாக கூறியுள்ளார். வேலூர் CMC, புதுச்சேரி ஜிப்மர், சென்னை மருத்துவக் கல்லூரி, வாரணாசியில் உள்ள பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தின் மருத்துவ அறிவியல் நிறுவனம் ஆகியவையும் இதில் இடம்பெற்றுள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு மருத்துவ கட்டமைப்புகளை மேம்படுத்த பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக அவர் கூறியுள்ளார். அதன் அடிப்படையில் நாட்டில் உயர்தர மருத்துவ வசதிகள் அனைவருக்கும் எளிதில் கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகரித்துள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார். கண்டம் விட்டு கண்டம் பாயும் அக்னி பி ஏவுகணை ஒடிசா மாநிலத்தின் பலாசோர் அருகே உள்ள டாக்டர் APJ அப்துல் கலாம் தளத்திலிருந்து இன்று காலை வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டது. பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனமான DRDO இந்த சோதனையை மேற்கொண்டது. அக்னி பி ஏவுகணை அணு ஆயுதங்களை சுமந்து செல்லும் திறன் கொண்டது.
கிழக்கு கடற்கரையோரத்தில் அமைக்கப்பட்டிருந்த பல்வேறு தொலைதூர தொடர்பு நிலையங்கள் மற்றும் ராடார் நிலையங்களின் மூலம் ஏவுகணை கண்காணிக்கப்பட்டது. நிர்ணயிக்கப்பட்ட பாதையில் பயணித்து இந்த ஏவுகணை மிக துல்லியமாக இலக்கை தாக்கியதாக டிஆர்டிஓ கூறியுள்ளது. அக்னி ரக ஏவுகணைகளில் புதிய தலைமுறை மேம்பட்ட வகையாக அக்னி பி ஏவுகணை விளங்குகிறது. 1000 முதல் 2000 கிலோமீட்டர் தூரம் வரை பயணிக்கும் திறனை இந்த ஏவுகணை பெற்றுள்ளது. இந்தியாவில் உள்ள கூகுள், ஃபேஸ்புக் நிறுவனங்கள் புதிய தகவல் தொழில்நுட்ப சட்டத்தை செயல்படுத்துவது குறித்து நாளை நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டுமென தகவல் தொழில்நுட்ப நாடாளுமன்ற நிலைக்குழு உத்தரவிட்டுள்ளது. ஃபேஸ்புக் இந்தியா, கூகுள் இந்தியா நிறுவனங்கள் நாளை நடைபெறும் கூட்டத்தில் கலந்து கொண்டு சமூக ஊடகங்களில் குடிமக்களின் பாதுகாப்பு உரிமைகள் தொடர்பாகவும் தங்களது கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டும் என அந்த சம்மனில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் சமூக வலைதளங்களை செய்தித்தளங்களை தவறாக பயன்படுத்துவதை தடுப்பது எப்படி என்பது குறித்தும் விளக்கம் அளிக்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. ஃபேஸ்புக், கூகுள் நிறுவனங்களின் பிரதிநிதிகள் ஆஜராகி இது தொடர்பான தங்களது கருத்துக்களை எடுத்துரைக்க உள்ளனர். இதற்கு முன்பாக இம்மாதம் 18ஆம் தேதி தகவல் தொழில்நுட்ப நாடாளுமன்ற நிலைக்குழு முன்பு ட்விட்டர் நிறுவனத்தின் பிரதிநிதிகள் ஆஜராகி தங்களது கருத்துக்களை தெரிவித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். பொதிகை செய்தி பிரிவு வழங்கும் மக்கள் மேடை. இன்றைய மக்கள் மேடை நிகழ்ச்சியில் அர்ப்பணிப்புடன் பணியாற்றும் மருத்துவ பணியாளர்கள். இதில் 2020 மார்ச் மாதம் முதல் இன்று வரை மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவமனை ஊழியர்கள் ஆகியோரின் அளப்பரிய பணிகளை குறித்த ஒரு பார்வை காண தவறாதீர்கள். மக்கள் மேடை இன்று இரவு 7:30 மணிக்கு உங்கள் பொதிகையில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற யூடியூப் சேனலிலும் நேரலையில் காணலாம். சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். Your gravity in physics don't call the shots, and sound travels slower than you. This is a different kind of place. That's why we're looking for different kind of people, for whom excellence is not a job, but a way of being, be it in the sky or on the ground. We are looking for an invincible team of invincible people. People who are a cut above. Join the Indian Air Force to be a cut above. செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்திற்கான தடுப்பூசி ஒதுக்கீட்டை உயர்த்தி வழங்க வேண்டும் என்று மத்திய அரசை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தனுக்கு இன்று அவர் எழுதியுள்ள கடிதத்தில் ஒவ்வொரு மாநிலத்திலும் உள்ள மக்கள் தொகைக்கு ஏற்ப தடுப்பூசிகள் வழங்க வேண்டும் என்று கூறியுள்ளார். மாநிலங்களுக்கான தடுப்பூசி ஒதுக்கீட்டில் அரசு மருத்துவமனைகளுக்கு 75%, தனியார் மருத்துவமனைகளுக்கு 25% என்ற அடிப்படையில் தற்போது தடுப்பூசி ஒதுக்கீடு செய்யப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தனியார் மருத்துவமனைகளுக்கு ஒரு நாள் தேவை விட தடுப்பூசி விநியோகம் அதிகமாக இருப்பதாகவும் அரசு மருத்துவமனைகளுக்கு தேவையை விட குறைவாக இருப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். எனவே அரசு மருத்துவமனைகளுக்கான உள்ஒதுக்கீட்டை 90% உயர்த்தி வழங்க வேண்டும் என்று முதலமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் கொரோனா 3வது அலை ஏற்பட்டால் அதனை சமாளிக்க 1,00,000 கூடுதல் படுக்கைகள், 9,000 மெட்ரிக் டன் ஆக்ஸிஜன், 7,000 கருப்பு பூஞ்சைக்கான மருந்து, 10,000 குழந்தைகளுக்கான படுக்கை வசதிகள் ஆகியவை தயார் நிலையில் உள்ளதாக மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறினார். சென்னையில் இன்று திருவொற்றியூர் அரசு பொது மருத்துவமனையில் ரோட்டரி சங்கம் வழங்கிய 82,00,000 ரூபாய் பெருமானமான 10 சிறுநீரக டயாலிசிஸ் எந்திரங்களை பயன்பாட்டுக்கு கொண்டு வந்த பின் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார். தமிழகத்தில் அரசு ஏற்படுத்திய விழிப்புணர்வு காரணமாக தடுப்பூசி போட்டுக்கொள்ளும் ஆர்வம் மக்களிடம் அதிகமாக காணப்படுவதால் மத்திய அரசு வழங்கும் தடுப்பூசி தற்போது போதவில்லை என்றும், தமிழகத்தில் தற்போதுள்ள கட்டமைப்பு வசதிக்கு 2 கோடி தடுப்பூசி நாள் ஒன்றுக்கு போடும் அளவுக்கு உள்ளதாக அமைச்சர் கூறினார். ரோட்டரி மற்றும் அரிமா சங்கம் இதுபோன்ற காலங்களில் அரசுக்கு உறுதுணையாக இருப்பதை சுட்டிக்காட்டிய அவர், 2006ஆம் ஆண்டு ஏற்பட்ட வடகிழக்கு பருவமழை பாதிப்பின் போது சென்னையில் 155 மருத்துவ முகாம்கள் மூலம் 63,000 பேர் பயனடைந்தது சாதனை என்று அமைச்சர் குறிப்பிட்டார். இந்த நிகழ்ச்சியில் அரசு அலுவலர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் கொரோனா தடுப்பூசிகளை பயன்படுத்தியது தொடர்பாக மாநில அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். சென்னை வடபழனியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் தடுப்பூசி பற்றாக்குறைக்கு மாநில அரசே காரணம் என்று குற்றம் சாட்டினார். மத்திய அரசு வழங்கிய தடுப்பூசிகளில் எவ்வளவு பயன்படுத்தப்பட்டது என்பது குறித்தும் எவ்வளவு வீணானது என்பது குறித்தும் வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார்.
தமிழகத்தில் மருத்துவ படிப்புக்கான அகில இந்திய நுழைவுத் தேர்வான நீட் தேர்வு வேண்டுமா வேண்டாமா என்பது குறித்து ஆய்வு செய்து வரும் ஓய்வு பெற்ற நீதிபதி ஏ கே ராஜன் தலைமையிலான குழுவினருக்கு இதுவரை 86,000 மேற்பட்டோர் கருத்துக்களை அனுப்பியுள்ளனர். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை தெரிவித்த ஏ கே ராஜன் நீட் தேர்வு வேண்டாம் என்று பெரும்பாலானோர் கருத்து தெரிவித்திருப்பதாக கூறியுள்ளார். நீட் தேர்வுக்கு ஆதரவாகவும் கருத்துக்கள் வந்துள்ளதாகவும் நீட் தேர்வு குறித்து சிலர் விரிவான கருத்துக்களை தெரிவித்துள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த கருத்துக்கள் அனைத்தும் நன்கு ஆராயப்பட்ட பின்னர் அரசிடம் அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என்றும் ஒரு மாதத்திற்குள் ஆய்வை முடிக்க முயற்சித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இன்று 3வது கட்ட ஆலோசனை நடைபெற்றதாகவும் அடுத்த கட்ட ஆலோசனை அடுத்த மாதம் 4ஆம் தேதி நடைபெறும் என்றும் அவர் கூறினார். தமிழகத்தில் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கையை தொடங்கி நடத்துவது குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடியுடன் இன்று ஆலோசனை நடத்தினார். இந்த ஆலோசனைக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் பொன்முடி கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்கு பின்தான் நடத்தப்பட வேண்டும் என்றார். அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளில் சிபிஎஸ்இயில் தேர்வு பெற்று வரும் மாணவர்களின் மதிப்பெண்களும் கணக்கெடுத்துக் கொள்ளப்பட வேண்டிய கட்டாயம் உள்ளதாக அவர் கூறினார். சில தனியார் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை நடைபெறுவதாக தகவல்கள் வருவதாக அவர் குறிப்பிட்டார். ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்கு முன் சேர்க்கை நடந்தால் அது தவறு எனவும் அதை அரசு அனுமதிக்காது என்றும் அவர் குறிப்பிட்டார். அத்தகைய கல்லூரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்தார். பொறியியல் கல்லூரிகளில் வழக்கமாக இருக்கும் அதே முறைதான் பின்பற்றப்படும் என அமைச்சர் பொன்முடி கூறினார். தொடர்வது விரைவு செய்திகள். திருவண்ணாமலையில் நகராட்சி சார்பில் நடைபெற்ற கொரோனா தடுப்பூசி முகாமை மாநில பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏ வா வேலு தொடங்கி வைத்தார். பின்னர் தனியார் சங்கத்தின் சார்பில் திருவண்ணாமலை மாவட்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு 10 ஆக்சிஜன் செறிவூட்டிகள் மற்றும் 10 ஆக்சிஜன் சிலிண்டர்கள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் முருகேஷ், திருவண்ணாமலை நாடாளுமன்ற உறுப்பினர் சி என் அண்ணாதுரை, சட்டப்பேரவை உறுப்பினர்களான கலசப்பாக்கம் பேசூதி சரவணன், செங்கம் மூப்பேகிரி, செய்யார் ஜோதி ஆகியோர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக்கை பயன்படுத்தினால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநில பால்வளத்துறை அமைச்சர் சாமு நாசர் தெரிவித்துள்ளார். ஆட்சியர் அலுவலகம் முன்பாக பால்வளத்துறை அமைச்சர் ஆட்சியர் ஆல் பி ஜான் வர்கீஸ் தூய்மை திருவள்ளூர் திட்டத்தின் கீழ் குப்பை அகற்றும் வாகனங்களை கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் இத்திட்டத்தின் கீழ் நகரம் மற்றும் ஊரகப் பகுதிகளில் உள்ள முக்கிய இடங்கள் மற்றும் தேசிய நெடுஞ்சாலைகளில் கொட்டப்படும் குப்பைகளை அகற்றும் பணிகள் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கொரோனா ஊரடங்கால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ள நிவாரண உதவிகள் குறித்த சமீபத்திய அறிக்கையை தாக்கல் செய்யுமாறு தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக தொடரப்பட்ட வழக்கு தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி மற்றும் நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது இவ்வாறு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். அப்போது மனுதாரர்கள் தரப்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நிவாரண உதவி கோரி அரசுக்கு விண்ணப்பித்தும் இதுவரை பரிசீலிக்கப்படவில்லை என்று வாதிடப்பட்டது. தமிழக அரசு சார்பில் தமிழகம் முழுவதும் மாற்றுத்திறனாளிகளுக்கு 58,33,00,000 ரூபாய் நிவாரண உதவித்தொகை அவர்களின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் தற்போதைய நிலை குறித்து அறிக்கை அளிப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. 2 மாதத்திற்கு பிறகு திறக்கப்பட்ட ஜவுளிக் கடைகளின் வணிக நேரத்தை கூடுதலாக ஒதுக்க வேண்டும் என திருச்சி வியாபாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கொரோனா தொற்று குறைந்து வரும் நிலையில் அரசு பல்வேறு தளர்வுகளை அளித்து வருகிறது. இதனிடையே நேற்று தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் ஜவுளிக் கடைகள் நகைக்கடைகள் இயங்கலாம் என அரசு அறிவித்திருந்தது. திருச்சி நகரில் உள்ள என்எஸ்பி ரோடு, சிங்காரத்தோப்பு மற்றும் சத்திரம் பேருந்து நிலையங்களில் இயங்கி வரும் ஜவுளிக் கடைகளில் வர்த்தகம் தொடங்கியுள்ளன. இருப்பினும் மக்கள் நடமாட்டம் குறைவாக இருப்பதால் வியாபாரமும் மந்தமாக உள்ளதால் கடைகள் திறந்திருக்கும் நேரத்தை 9 மணி வரை நீட்டிக்க வேண்டும் என்று அரசுக்கு வணிகர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்சி மகாத்மா காந்தி நினைவு அரசு மருத்துவமனையில் 82 பேர் கருப்பு புஞ்சையால் பாதிக்கப்பட்டு வந்த நிலையில் 27 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாக மருத்துவமனை முதல்வர் வனிதா தெரிவித்துள்ளார். இந்நோய் தொற்றால் பாதிக்கப்படுவோர் சிகிச்சை பெறும் வார்டை இன்று பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை அவர் தெரிவித்தார். கருப்பு பூஞ்சைக்கான சிகிச்சை 8 முதல் 12 வாரங்கள் வரை ஆகிறது என்றும் அவர் கூறினார். தனியார் மருத்துவமனைகளில் இந்த சிகிச்சைக்கு 5 லட்சம் ரூபாய் வரை செலவாகும் நிலையில் முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் அரசு மருத்துவமனைகளில் இந்த சிகிச்சை இலவசமாக செய்யப்படுவதாக அவர் தெரிவித்தார். மத்திய ரிசர்வ் காவல் படையில் பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருவதாக அப்படையின் ஆவடி துணை தலைமை இயக்குநர் தினகரன் தெரிவித்துள்ளார். ஆவடியில் இன்று நடைபெற்ற மத்திய ரிசர்வ் காவல்படையில் புதிதாக சேர்ந்துள்ள வீரர்களுக்கான பயிற்சியை தொடங்கி வைத்து பேசுகையில் இதனை தெரிவித்தார்.
பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாடு முழுவதும் 1320 பேருக்கு பயிற்சி அளிக்கப்படுவதாகவும் இந்த பயிற்சிகள் 44 வாரங்களுக்கு தொடர்ந்து அளிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். இந்த படைப்பிரிவில் தமிழகத்தில் 45 பெண்கள் புதிதாக இணைந்துள்ளதாக தினகரன் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் சிஆர்பிஎஃப் டிஐஜி கேபிள் சிங் மற்றும் உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் உள்ள டிவிஎஸ் தொழிற்சாலை வளாகத்தில் 50 ஏக்கர் பரப்பளவில் பறவைகள் சரணாலயம் அமைக்கப்பட்டுள்ளது. சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் ஆலை நிர்வாகம் மேற்கொண்ட முயற்சியால் புதிய நீர்நிலை உருவாக்கப்பட்டது. இயற்கை சூழலுடன் ஆயிரக்கணக்கான மரங்களுடன் உருவாக்கப்பட்டுள்ள இந்த சரணாலயம் தற்போது உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு பறவைகளுக்கு வசிப்பிடமாக மாறியுள்ளது. இங்கு 291 விலங்குகளும் 442 வகை தாவரங்களும் உள்ளன. வண்ண நாரைகளுக்கான இனப்பெருக்க மையமாகவும் இந்த சரணாலயம் மாறியுள்ளது. பெலிகான் பறவைகளை ஈர்க்கும் புதிய சரணாலயமாகவும் இது திகழ்கிறது. இந்த சரணாலயத்தை தொடர்ந்து இயற்கை சூழலுடன் பராமரிக்கும் வகையில் ஆண்டுதோறும் 2500 மரக்கன்றுகள் நடப்படுவதாக ஆலை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்த சரணாலயத்திற்கு வரும் பறவைகள் மற்றும் வன விலங்குகளின் பசியை தீர்ப்பதற்காக நாவல், அத்தி, மா, பாதாம், நெல்லி, கொய்யா போன்ற கனிகளை தரும் மரங்களும் நடவு செய்யப்பட்டுள்ளன. 20 ஆண்டுகளாக மேற்கொள்ளப்பட்ட தொடர்ச்சியான முயற்சியால் இந்த சரணாலயம் இன்று வெளிநாட்டு பறவைகளையும் ஈர்க்கும் வகையில் மாறியுள்ளது. இங்கு புள்ளிக் குழைக்காடா, இந்தியன் டார்ட்டர், பழுப்பு நிற கொக்கு, புள்ளிவாத்து, வெள்ளை நீர்க்கோழி உட்பட பல்வேறு நீர் பறவைகளின் இனப்பெருக்க மையமாக இந்த சரணாலயம் மாறியுள்ளது. இந்த சரணாலயத்திற்கு வரும் பறவைகளுக்கு மீன் ஒரு இரையாக வழங்குவதற்காக தனியாக குளங்களில் மீன் குஞ்சுகள் வளர்க்கப்பட்டு அவை பராமரிக்கப்பட்டு வருகின்றன. தமிழகத்தில் புதிதாக 4804 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. மாவட்ட அளவில் அதிகபட்சமாக கோவையில் 597 பேருக்கும், ஈரோட்டில் 506 பேருக்கும், சேலத்தில் 308 பேருக்கும், சென்னையில் 291 பேருக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. 98 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த நிலையில் இதுவரை தமிழகத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 32388 உயர்ந்துள்ளது. நோய் தொற்றிலிருந்து ஒரே நாளில் 6553 பேர் குணமடைந்தனர். மாநிலத்தில் தற்போது 40954 பேர் சிகிச்சை பெற்று வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 22 மாவட்டங்களில் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 100க்கும் கீழ் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ஸ்வீடன் நாடாளுமன்றத்தில் கடந்த வாரம் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் ஆளும் சமூக ஜனநாயக கட்சி தோல்வியடைந்ததால் அக்கட்சியின் தலைவரும் பிரதமருமான ஸ்டீஃபன் லாஃபன் தனது பதவி ராஜினாமா செய்துள்ளார். தனது ராஜினாமா முடிவை நாடாளுமன்ற சபாநாயகருக்கு அனுப்பியுள்ளதாக ஸ்டாக்ஹோமில் இன்று செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார். பிரதமர் பதவியிலிருந்து தம்மை உடனடியாக விடுவிக்குமாறு சபாநாயகரிடம் தாம் கேட்டுக் கொண்டுள்ளதாகவும் அவர் கூறினார். புதிய அரசை சபாநாயகர் விரைவில் ஏற்படுத்துவார் என்றும் அவர் தெரிவித்தார். கடந்த 17 தேதி ஸ்வீடன் நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் மொத்தமுள்ள 349 உறுப்பினர்களில் 189 பேர் பிரதமருக்கு எதிராக வாக்களித்தனர். ஐநா பாதுகாப்பு சபையில் குழந்தைகளும் ஆயுத மோதல்களும் என்ற தலைப்பில் நடைபெறும் உயர்மட்ட அளவிலான விவாத நிகழ்ச்சியில் வெளியுறவுத்துறை செயலாளர் ஹர்ஷ்வர்தன் ஷிங்லா உரையாற்றுகிறார். இன்று மாலை காணொலி காட்சி வாயிலாக அவர் உரையாற்றவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு நாடுகளில் அரசு படைகளுக்கும் கிளர்ச்சியாளர்களுக்கும் மோதல் ஏற்படும் போது குழந்தைகள் பெரும்பாலும் பாதிக்கப்படுகிறார்கள். பாதிக்கப்படும் குழந்தைகளை பாதுகாக்க அறிக்கை ஒன்றை தயாரிக்கும் முன்பு இதுபோன்ற விவாதத்திற்கு ஐநா சபை ஏற்பாடு செய்துள்ளது. பெருந்தொற்று காலத்திலும் பல நாடுகளில் கிளர்ச்சிகள் தொடர்வதால் அந்த நோயிலிருந்தும் குழந்தைகளை பாதுகாக்க மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் இன்றைய விவாத நிகழ்ச்சியில் முக்கிய இடம்பெறும் என்று தெரிகிறது. இலங்கை அணியுடன் ஒருநாள் மற்றும் 20 ஓவர் கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்காக ஷிகர் தவான் தலைமையிலான இந்திய கிரிக்கெட் அணி இலங்கை தலைநகர் கொழும்பு சென்றடைந்துள்ளது. இலங்கைக்கு எதிராக இந்தியா 3 ஒருநாள் மற்றும் 3 ஓவர் கிரிக்கெட் போட்டிகளில் விளையாடவுள்ளது. விராட் கோலி, ரோஹித் சர்மா போன்ற முன்னணி வீரர்கள் இங்கிலாந்து டெஸ்ட் தொடரில் பங்கேற்றிருப்பதால் இலங்கைக்கு எதிரான தொடருக்கு ஷிகர் தவான் தலைமையிலான இந்திய அணி தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இந்த அணியின் பயிற்சியாளராக முன்னாள் வீரர் ராகுல் டிராவிட் நியமிக்கப்பட்டுள்ளார். இலங்கையில் 3 நாட்களுக்கு இந்திய வீரர்கள் அனைவரும் தனிமைப்படுத்தப்படுவார்கள். பின்னர் அவர்கள் அனைவரும் பயிற்சியில் ஈடுபட உள்ளனர். இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையிலான முதல் ஒருநாள் போட்டி அடுத்த மாதம் 13 தேதி தொடங்குகிறது.
கிராண்ட்ஸ்லாம் போட்டிகளில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படும் விம்பிள்டன் போட்டியின் முதல் சுற்று ஆட்டங்கள் லண்டனில் இன்று தொடங்குகின்றன. கொரோனா அச்சம் காரணமாக கடந்த ஆண்டு ரத்து செய்யப்பட்ட நிலையில் இந்த போட்டிகள் இந்த ஆண்டு நடத்தப்படுகிறது. இன்று முதல் ஜூலை 11 வரை நடைபெறும் இந்த போட்டியின் ஆடவர் பிரிவு முதல் சுற்று ஆட்டங்கள் இன்று தொடங்குகின்றன. இதுவரை 19 முறை கிராண்ட்ஸ்லாம் பட்டம் வென்ற நடப்பு சாம்பியனான செர்பிய வீரர் ஜோகோவிச் மீண்டும் விம்பிள்டன் பட்டம் பெற வாய்ப்புள்ளதாக கருதப்படுகிறது. இன்று நடைபெறவுள்ள முதல் சுற்று ஆட்டத்தில் இங்கிலாந்து வீரர் ஜாக் டிராப்பருடன் மோதுகிறார். நாளை நடைபெறும் ஆட்டத்தில் ரோஜர் ஃபெடரர் பிரான்ஸ் வீரர் ஆட்ரின் மேனடோவுடன் மோதவுள்ளார். உடல் தகுதி மற்றும் காயம் காரணமாக ஸ்பெயின் வீரர் ரஃபேல் நடால் ஆஸ்திரிய வீரர் டொமினிக் தீம் ஆகியோர் இந்த போட்டியிலிருந்து விலகியுள்ளனர். இந்த முறை ஜோகோவிச் பட்டம் வென்றால் அதிக கிராண்ட்ஸ்லாம் பட்டம் வென்றவர்களான ரோஜர் ஃபெடரர் மற்றும் ரஃபேல் நடாலின் சாதனையை சமன் செய்வார் என்பது குறிப்பிடத்தக்கது. விம்பிள்டன் போட்டிகள் இன்று மாலை 4:45 தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் லண்டனில் தற்போது மழை பெய்து வருவதால் ஆட்டம் தடைப்பட்டுள்ளது. மழை நின்றதும் ஆட்டம் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஐரோப்பிய கால்பந்து போட்டியில் காலிறுதி சுற்றுக்கு பெல்ஜியம் மற்றும் செக் குடியரசு அணிகள் முன்னேறியுள்ளன. ஐரோப்பிய கால்பந்து போட்டித் தொடர் விறுவிறுப்பான கட்டத்தை எட்டியுள்ளது. ஸ்பெயினில் நேற்று நடைபெற்ற நாக் அவுட் சுற்றுப் போட்டியில் பெல்ஜியம் மற்றும் நடப்பு சாம்பியனான போர்ச்சுகல் ஆகிய அணிகள் மோதின. 42 நிமிடத்தில் பெல்ஜியம் வீரர் ஹசார்ட் கோல் அடித்தார். பின்னர் யாரும் கோல் அடிக்கவில்லை. இதன் மூலம் பெல்ஜியம் அணி 1-0 என்ற கணக்கில் வெற்றி பெற்றது. ஹங்கேரியில் நடைபெற்ற மற்றொரு போட்டியில் நெதர்லாந்து மற்றும் செக் குடியரசு அணிகள் மோதின. இதன் முதல் பாதையில் எந்த அணியும் கோல் அடிக்கவில்லை. ஆட்டத்தின் 68 மற்றும் 80 நிமிடங்களில் செக் குடியரசு வீரர்கள் கோல் அடித்தனர். இதன் மூலம் செக் குடியரசு அணி 2-0 என்ற கணக்கில் வெற்றி பெற்று காலிறுதிக்கு முன்னேறியது. இன்று நடைபெறும் போட்டிகளில் ஸ்பெயினை எதிர்த்து குரேஷியாவும் சுவிட்சர்லாந்தை எதிர்த்து பிரான்ஸ் அணியும் மோதவுள்ளன. தமிழகத்தில் வெப்பச்சலனம் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், தென்காசி மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதேபோல் தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என அம்மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவுக்கு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று அதிகாலை பரவலாக மழை பெய்தது. விடிய விடிய பெய்த மழையால் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக பூந்தமல்லியில் 7 சென்டிமீட்டரும், நீலகிரி மாவட்டம் கொடநாடு பகுதியில் 6 சென்டிமீட்டரும், கொரட்டூரில் 5 சென்டிமீட்டரும், கொடுமுடியில் 4 சென்டிமீட்டரும், சென்னை விமான நிலையம், ஸ்ரீபெரும்புதூர், அவிநாசி, மேற்கு தாம்பரம் ஆகிய இடங்களில் தலா 3 சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது. தென்மேற்கு மற்றும் மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகளில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் அப்பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கொரோனா தடுப்பூசி செலுத்துவதில் இந்தியா புதிய சாதனையை படைத்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி மகிழ்ச்சி. கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட தொழில்துறைகளுக்கு 1,10,000 கோடி ரூபாய் கடன் உத்தரவாத திட்டம், நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு. தமிழகத்திற்கான தடுப்பூசி ஒதுக்கீட்டை உயர்த்தி வழங்க வேண்டும், மத்திய சுகாதாரத்துறை அமைச்சருக்கு முதலமைச்சர் கடிதம். தமிழகத்தில் ஆகஸ்ட் 1 தேதிக்கு பிறகே கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை, உயர்கல்வித்துறை அமைச்சர் க. பொன்முடி பேட்டி. ஸ்வீடன் நாடாளுமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பில் தோல்வியடைந்ததால் அந்நாட்டு பிரதமர் ஸ்டீபன் லாசன் ராஜினாமா. ஒருநாள் மற்றும் 20 ஓவர் போட்டித் தொடர் கொழும்பு சென்றடைந்தது. ஷிகர் தவான் தலைமையிலான இந்திய கிரிக்கெட் அணி. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. வணக்கம்.